வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏஆர் பேசுகிறேன். சில சமயம் ஒரு செயலை கடுமையாக முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை வந்து சரியாக செய்திருக்கீங்க, ஆனால் அதை வந்து செயல்படுத்த மறந்துருக்கும், அதாவது நிறைவேறாமல் போயிருக்கும். ஸோ நிறைவேறாமல் போயிருக்கும் அப்படின்னாக்க என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, 100% எல்லா விஷயமும் பண்ணியிருப்பீங்க, அதாவது பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க, உங்களோட நேரத்தை செலவு பண்ணியிருப்பீங்க, நைட்டும் பகலும் தூங்காமல் இருந்திருப்பீங்க. இப்படி எல்லாமே செய்தும் உங்களால் வந்து சில விஷயம் பண்ணியிருக்க முடியாது. இது வந்து எப்படி சொல்லலான்னாக்கா, நீங்கள் வந்து தொழில் இருக்கலாம், ஒரு தொழிலை செய்யும் போது பாதி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு அதை வந்து விட்டுட்டு இருக்காங்க, இல்லை ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு திருமண விஷயமாக இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து அதை வந்து பாதியிலே நின்று போயிருக்கோம். இது என்றைக்காவது ஏன் எனக்கு மட்டும் இந்த ஃபெயிலியர்னு நீங்கள் கவலையோடு யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் தான் இந்தமாதிரி நடக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் இந்தமாதிரி நடக்கலை, ஏன் எனக்கு மட்டும் தான் இந்தமாதிரி இருக்குது, கடவுளில் கருணை இருக்கா இல்லையா, இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அழுந்திருப்பீங்க, சில டைமில் சாப்பிடாத இருந்திருப்பீங்க, இல்லை சோகமாக இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கான மெயின் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் செய்கிற செயல் வந்து ஒரு பாதையில் போகுதுனாக்கா, அந்த பாதை வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் இறைநிலை அதை வந்து ஏற்றுக்கிறதில்ல, அதாவது விரும்புறதில்லை, விரும்பாத பட்சத்தில் அதை வந்து தடைப்பட்டு போகுது. ஸோ அது வந்து நம்மளுக்கான பொருள் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கானதுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும், இப்போ நம்மளுக்கானது இல்லைன்ற பட்சத்தில் அது வந்து தடைப்பட்டு போகும். நீங்கள் என்னைக்குன்னா யோசிச்சு பார்த்துருப்பீங்க, இனிமேல் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி உட்காந்துருப்பீங்க, கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கும், இல்லை இல்லை இது நடந்தது நல்லதுக்கு தான் அப்படின்னு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க கர்ம பதிவுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கும். ஸோ அது அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற விளைவை தான் வந்து நம்மளுக்கு நடக்கும். சில எண்ணங்கள் வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து செய்ய விடாமல் இறைநிலை வந்து தடுக்கிறோம். ஸோ இறைநிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம குடும்பத்தில் தான் இருக்குது, அதாவது மனசுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மனசாட்சின்னு சொல்லலாம், இல்லைனாக்கா அது நம்ம கூடியே இருக்க ஒரு ஆத்மா. ஸோ இது என்ன ஆகுதுன்னாக்கா, உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது அதை வந்து செயல்பட விடுது, உங்களுக்கானது இருந்தால் மட்டும்தான். ஸோ எப்போ அது உங்களுக்காக இல்லைன்னும் போது அது என்ன வந்து தடைப்பட்டு போகுது. ஸோ அதனால் பல பின்விளைவுகள், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான பின்விளைவுகளை வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் தடைப்பட்டு போகும், பிரச்சனைகளை வந்து தவிர்க்கப்படும். ஆனால் நம்மளுக்கு அந்த டைமில் வந்து புரியாது என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்ம உட்காந்து அழுந்திருப்போம். ஆனாக்கா எல்லாம் வந்து கொஞ்ச நாள் சரியாக போனதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இது நடந்தது நல்லதுக்கு தான், இதனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருப்போம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இது வந்து பல வாழ்க்கை வந்து வாழ்க்கையில் நடந்திருக்க ஒரு உண்மை அனுபவம். இதுக்கு மெயின் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நடத்துவன் நடத்துகிறான் நீ சாட்சியாகிறது. அதாவது கடவுள் வந்து ஆடுற ஆட்டத்துக்கு நம்ம வந்து சாட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும்னு வச்சு, நாம் வந்து எல்லாத்தையும் நம்ம வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு, நம்மளுக்காக எது படைக்கப்பட்டதோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சேருமா வச்சு, மற்றதெல்லாம் நம்மளுக்கு வராது. அதனால் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு ஜாலியாக இருங்க. நன்றி, வணக்கம்.